திருச்சி மாவட்டம் எடைமலைப்பட்டி புதூர் பகுதியை சேர்ந்தவர்தான் குமரவேல். 44 வயதான குமரவேல் இன்டீரியர் டெக்கரேட்டராக வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவிதான் ஆஷா மெர்சி. இவர் திருச்சியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் பணியாற்றியும் வருகிறார். இந்நிலையில்தான் பீம் நகரைச் சேர்ந்த செல்வகணபதி என்ற காவல் உதவி ஆய்வாளர் விபத்து ஏற்பட்டதில் ஆஷா மெர்சி வேலை பார்த்து வந்த மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அப்போது தனது தந்தையை பார்ப்பதற்காக அவரது மகனான அபிஷேக்குமார் அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்று வந்துள்ளார். அப்போது அபிஷேக்குமாருக்கும் ஆஷா மெர்சிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் பேசி பழகிய நிலையில் நாளடைவில் இந்த நட்பு திருமணத்தை மீறிய உறவாகவும் மாறியது. அபிஷேக்குமார் ஏற்கனவே திருமணமான நிலையில் மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை விட்டு பிரிந்து வாழ்ந்தும் வருகிறார். ஆனால் அவரிடமிருந்து விவாகரத்தும் பெறவில்லை. இந்நிலையில்தான் அபிஷேக்குமாரும் ஆஷா மெர்சியும் யாருக்கும் தெரியாமல் திருமணம் செய்தும் கொண்டார்கள். ஆனால் இருவரின் உறவு குறித்து குமரவேலுக்கு எதுவும் தெரியாது. இந்நிலையில்தான் கடந்த 2 அன்று மருத்துவமனைக்கு பணிக்கு சென்ற ஆஷா மெர்சி வீட்டிற்கு திரும்பவில்லை. இதனால் பதறிப்போன கணவர் எடைமலைப்பட்டி புதூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றும் அளித்துள்ளார். போலீசார் நடத்திய விசாரணையில் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கமுக்குன்றம் சிவன் கோயிலில் அபிஷேக்குமாரை ஆஷா மெர்சி திருமணம் செய்து கொண்டதும் உறுதியானது. முதல் கணவரான குமரவேல் உயிருடன் இருக்க சட்டப்படி விவாகரத்து பெறாமல் அபிஷேக்கை மெர்சி திருமணம் செய்துள்ளார். அதேபோல அபிஷேக் முதல் மனைவி உயிருடன் இருக்கும் போதும் விவாகரத்து பெறாத நிலையில் திருமணம் செய்தும் கொண்டுள்ளார். இதனேதான் ஆஷா மெர்சி அபிஷேக்குடன் வசித்து வரும் நிலையில் தாயே காணாமல் அவரது குழந்தைகளும் கதறி துடிக்கிறார்கள். அம்மாவை பார்க்க வேண்டும் என குழந்தைகள் இருவருமே ஒரு பக்கம் கதறி வரும் நிலையில் மனைவியை எப்படியாவது கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என குமரவேலும் தவிர்த்தும் வருகிறார். இது குறித்து அவர் கூறுகையில், உங்களது மனைவிக்கு உங்களுடன் வர விருப்பம் இல்லை என கூறுகிறார்கள். அபிஷேக்குடன் தான் வாழ்வேன் என கூறியதாகவும் போலீசாரும் கூறியுள்ளார்கள். குழந்தைகளின் எதிர்காலம் நலனை கருத்தில் கொண்டாவது ஆஷா திரும்பி வர வேண்டும் என குமரவேலும் கண்ணீருடன் கூறியுள்ளார். ஆனால் ஆஷா மெர்சியோ மனம் இறங்குவதாக தெரியவில்லை. ஆஷா மெர்சி கூறுகையில், எனக்கும் குமரவேலுக்கும் அதிக வயது வித்தியாசம் உள்ளது. வயதை மறைத்து அவர் என்னை திருமணம் செய்து கொண்டார். இனி குமரவேலுடன் வாழ தயாராக நான் இல்லை. அபிஷேக்குடன் தான் வாழ்வேன். குழந்தைகளை என்னிடம் அவர் ஒப்படைக்க வேண்டும் அல்லது நீதிமன்றத்தை நாடி உரிய தீர்வு பெறுவேன் என கூறியுள்ளார். ஆனால் இந்த போராட்டத்தில் பரிதவிப்பில் மாட்டியிருப்பது அந்த பிஞ்சு குழந்தைகளும் அவர்களின் எதிர்காலமும் தான். இதற்கு தான் என்ன பதில் கூறப்போகிறார்கள் என்பது மில்லியன் டாலர் கேள்வி. இந்த தகாத உறவு சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்குடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லேயே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.